மேடையில் அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரியவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மகா, இந்த படம் வந்து மகா அப்படின்றத விட இதுக்கு பின்னாடி ஒரு மகா சக்தி இருக்குது. சக்தின்னு சொன்னது வந்து இந்த படத்துக்கு பின்னாடியும் இதுக்காக இந்த படத்துக்காக ஒழிச்ச அனைவருக்கும் மூன்று எழுத்து மந்திர சொல் எஸ்டிஆர் இருக்கார். இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் அவர் தான், அதுக்கு நன்றி. அப்புறம் அன்சிகா மேம், அவங்க ஒவ்வொரு படத்துக்கும் அவங்க உழைக்கிற உழைப்பு வந்து சாதாரணமானது இல்லை. ஏன்னா சும்மா ஒரு படம் வந்தோம், நடித்தோம், முடிஞ்சிச்சு, ஓகே பாய் அப்படின்லாம் இல்லை. அந்த படம் எடிட் எப்படி போகுது, கரெக்டாக போயிட்டுருக்கா, பாட்டு எப்படி வந்திருக்கு, எப்போ பார்க்கலாம் அப்படின்னு அந்த படத்து மேலே இருக்கிற ஆர்வம் வந்து மிக ஜாஸ்தி. ஸோ அப்படி ஒரு கிரேட் ஹியூமன், 10 இயர்ஸ் ஆஃப் பாண்டிங், அதே ரெஸ்பெக்ட், அது அவங்க அம்மா கிட்டேருந்து, அது அவங்க எனி டைம் பேசினாலும் ஒரு சன் அப்படின்ற ஒரு மதர் சன் அந்த ஒரு கண்டென்ட்டில் தான் பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படி ஒரு பாசிட்டிவ் வைப் உள்ள ஒரு டீம். அப்புறம் மதியழகன் சார் பற்றி சொல்லணுன்னா, அவர் ரொம்ப வருஷமாக நமக்கு தெரியும், எப்போது பேசினாலுமே ஒரு பாசிட்டிவ் வைபாவோடே இருப்பார், ஒரு கான்ஃபிடென்ட் லெவல்லே இருப்பார். அந்த கான்ஃபிடென்ட் லெவலும் பாசிட்டிவிட்டியும் தான் இந்த படத்தை இந்த இடத்துக்கு வந்து சேர்த்துருக்கு. ஸோ வாழ்த்து வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. படம் தள்ளி போகிறப்பெல்லாம் ஒரு ஒரு வாட்டியும் அவங்க சொல்லுவாங்க, இந்த வாட்டி இல்லை, ஒரு வாட்டி ஷோ பார்க்கலான்னு போனோம், அப்புறம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போல்லாம் இருந்த ஒரே இதுனால் கன்ஃபார்மாக இந்த படம் வந்துடும் தெரியும். ஏன்னா இவ்வளோ பேருடைய உழைப்பு இருக்குது. ஒரு கோயில் கட்டுறப்போ போகிற முதல் செங்கல் வந்து அடித்தளத்தில் போயிடும், ஆனால் கடைசி செங்கல் வந்து கலசத்துக்கு நோக்கி போவோம். அந்த மாதிரி ஒரு மிக உயரத்தில் இந்த படத்துடைய வசூல் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாம் வாழ்த்த வந்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் வணக்கம், நன்றி.